பாபாக்கள் உயிரை கொடுப்பதற்கு எது காரணமாக அமைந்ததோ அவைகள் எல்லாம் ரமலான் நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது. ரமலானை வரவேற்பதற்கும் எங்கள் தொழுகைகளில் உயிரோட்டத்தை உண்டாக்குவதற்கும் நாங்கள் பக்குவமானவர்களாக மாறுவதற்கும் இந்த அதிசய சம்பவங்கள் எங்களுக்கு ஒரு மிகப்பெரும் காரணமாக அமையட்டும் என்ற பிரார்த்தனையோடு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதுக்கு முன்னாடி சின்ன ஒரு விஷயம். இந்த நாட்டில் மீடியாக்கள் பேர் சொல்லக்கூடாது, அதாவது நீங்க போய் யூடியூப்ல பார்க்கலாம், ரெண்டு மீடியாக்களுக்கு நிறைய போட்டி இருக்குதான் சிங்கள மீடியாக்கள். அதுல ரொம்ப பழங்காலத்து பிரைவேட் சேனல்ல ஆரம்பமா ஒரு சேனல் உண்டாக்கினாங்களே, அவங்க என்ன பண்ணாங்கன்னா இந்த பிரசிடென்ட் எலெக்ஷன் இதுல ஒரு கேம்பெயின் பண்றாங்க. எப்படியண்டா, தொட்டவத்தேன்னு ஒருத்தன் நிக்கிறான், அவனுக்கு கண்ணு தெரியாது. நீங்களாம் பேப்பர்ல ஒவ்வொரு நாளும் ஞாயிற்றுக்கிழமை பேப்பர்ல ஹெட்டிங் வரும், ஹெட்லைன் இது வரும், என்ன அட்வர்டைஸ்மெண்ட் கொடுப்பாங்க. அவரை போய் சந்திக்கலாம், இந்த இடத்தில் சந்திக்கலாம். அவர் குருடர், கண்ணு தெரியாது, ஆனா அவர் ஜோசியக்காரர். அவர் என்ன சொல்லுவாருன்னா, நடக்க போறதெல்லாம் சொல்லுவாராம். இப்படி சொல்லி அவர் ஃபேமஸ் ஆனவர். குருடர் நாளைபடியே இப்படி நின்று கையை இப்படியே செஞ்சுட்டு மேலே பார்த்துட்டே பேசுவார். அதுக்காக வேண்டி ஒரு கூட்டமே அவர் பின்னாடி நல்ல மவுசா இருக்கும். இதுக்கு என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா, அந்த மீடியாவில் உட்கார வச்சு ஒட்டுமொத்த பேரையும் மடையனாக்கலாம். மடையனாக்கலாம் நான் சொல்லல, அவன் அடுத்த மீடியா இன்னொத்தம் தொடர்ந்து அதுக்கு போற உனக்குச்சா, அவன் அதே ஆளை கூட்டி வந்து விவாதம் நடத்தினான். இது எல்லாமே நீங்க பார்க்கலாம், யூடியூப்ல போய் எனக்கு காட்டினாங்க, நீங்க பார்க்கலாம். என்ன நடக்குதுண்டா, காலை நிகழ்ச்சி நிறுவர் உட்கார்ந்து இருக்கிறாங்க, மூன்று பெட்டி. ஒட்டுமொத்த இலங்கையரையும் கூமுட்டி ஆக்குறதுக்கு எவ்வளவு தைரியம் வேணும், எது முன்னறிவு செய்ய போறாரு பாருங்க. மூணு பெட்டி வச்சாச்சு, வீடியோ ஃபோக்கஸ் பண்ணப்படுவது அவருக்கு. என்ன சாப்பிட தெரியுமா, பெட்டிக்குள்ள என்ன இருக்கு தொட்டு சொல்லிடுவார், திறந்தெல்லாம் பார்க்க மாட்டோம். இப்ப அந்த மீடியா என்ன பண்ண தெரியுமா, நாங்க தானே நிரூபிக்கணும், சும்மா சொல்லிட்டு போவாரு, நாங்க நிஜமா இல்லன்னு பார்க்கணுமே. அதனால் பெட்டியை திறக்க மாட்டார், நாங்கள் பாதுகாப்பு எங்கள் கையில வச்சிருப்போம் பாருங்க அப்படின்னு. இப்ப என்ன பண்றாரு, பெட்டியை கையில வச்சுட்டு, பெட்டி அங்க கையில வச்சிருப்பாங்க, தொட்டு சொல்லுவாரு, ஆஹா கடிகாரம் இருக்கிறது ஆனால் அது வேலை செய்யாது அப்படின்னு. இப்ப மறுபடி வீடியோ எல்லாம் அதுக்கு பெட்டிக்குள்ள, பெட்டிக்குள்ள கொண்டு போன உடனே திறந்து காட்டுறான், பாத்தீங்களா கடிகாரம், ஏய் வேலை செய்யலப்பா, ஆம்பளோட சேர்ந்து பொம்பளையும் போட்டு வச்சிருப்பான் தானே மீடியால, அவளும் சேர்ந்து, இன்னும் பெரிய ஆளுவரி எதுக்கு, அடுத்த பிரசிடென்ட் எலெக்ஷன்ல யாரு வின் பண்ணுவான் சொல்லிட்டான் வைங்க, ஜோசியத்தை பத்தி தான் இந்த நாட்டு ஓடும். இந்த நாட்டுல எல்லாமே ஜோசிய நம்பிக்கை, அதை சொல்ல வைக்க இதை நம்ப வைக்கணும் மக்களுக்கு. ரெண்டாவது போட்டி, அதுல ஒரு முசீபத்தை என்னமோ சொல்லிட்டாங்க ஞாபகம் இல்லை மிச்ச காலம் பார்த்து. மூணாவது போட்டியில நிறுவருக்கு அவருக்கு வாக்குவாதம் போகும். என்ன கேட்பான, பொட்டியில கைய வச்ச உடனே பொட்டிக்குள்ள சொல்லுவான் என்ன இருக்குன்னு. நிறுவர் கேட்பான் என்ன அதுக்குள்ள இருக்குது, இவர் என்ன சொல்லுவார் தெரியுமா, ஏ சம்பந்தே மகே பிழித்துற நெக அப்படின்னா, அது சம்பந்தமா என் ஆன்சர் இல்லை. நிறுவர் கேட்பான் இன்னும் இல்லைன்றீங்க, ஏதாவது இருக்கு நீங்க சொல்லுங்க. இவன் திரும்ப சொல்லுவான், இல்லப்பா எப்படி இல்லைன்றா, இல்லைன்னு அர்த்தம் இல்லை, ஏ சம்பந்தே மகே பிழித்துற அது சம்பந்தமா ஏன் ஆன்சர் இல்லை அப்படின்னு. மறுபடியும் அவன் கேட்பான், இல்லவே இல்லை, அதான் என் ஆன்சர். திறந்து பார்த்தா ஒரு கேள்வி, கேள்விக்கு பதில் என்னன்னா இல்லை. புரிஞ்சுச்சா அம்மாடி, கேள்விக்கு பதிலே இல்லைன்னு தான், அது கேள்விக்கு பதில் என்ன வரும், இல்லைன்னு வரும். இவன் திறந்து பார்த்துட்டு, ஏ இங்க பாருங்க இந்த கேள்விக்கு பதிலே இல்லை அதையே சொல்லிட்டாரு. உள்ளுக்குள்ள கேள்வியை ரீட் பண்ணி அதுக்குள்ள பதிலையும் தெரிஞ்சு பதில் இல்லை என்பதை வந்து முன்கூட்டியே சொல்லிட்டாரு. பெட்டிக்குள்ள உள்ளது மட்டும் இல்ல, மாப்பிளைக்கு என்ன தெரியுதுண்டா, உள்ளக்குள்ள மெட்டர் என்னன்னு தெரியுது, அதுக்குள்ள பதில் என்னன்னு தெரியுது. இப்ப என்ன பண்ண, இன்னொரு மீடியாவில் டாக்டர் கோவூர் என்று இருந்தார். இதுக்கு முன்னாடி 70s எல்லாம் ஸ்ரீலங்காவில் ரொம்ப பிரபலியமானவர், ஒரு உளவியல் ஆய்வாளர். அவர் இப்படி எல்லாம் மூட நம்பிக்கை யாராவது பேசினான்னா பகிரங்கம், அப்ப சண்டே பேப்பர்ல ஆங்கில பத்திரிகையில் அவருடைய ஆர்டிகல் இன்னும் பாதுகாத்து வச்சிருக்கிறாங்க, பகிரங்கமா எழுதுவார். கடலில் நடக்காம சொன்ன உலகத்தில் இலங்கையில் இந்த அறை கூழ் விட்டார். வா ஏன் முன்னாடி நட, நான் கண்டுபிடிக்கிறேன். இப்படி நிறைய சொன்ன அவரால் டாக்டர் கோவூருடைய கூட்டம் இன்னும் இலங்கையில் இருக்கிறாங்க, ஹேத்துவாதி சங்கம் என்று சொல்லுவாங்க. அந்த கூட்டத்தில் ஒரு ஆள் வந்துட்டா மீடியாவில் பகிரங்க அறை கூவல் சொன்னாரே, நான் ஒரே ஒரு பொட்டி தான் கொடுப்பேன், மூணு பொட்டி இல்லை, நானும் வந்துடுவேன். வந்துட்டு அவனும்
வந்து அதுக்கு முன்னாடியே பப்ளிசிட்டி கொடுத்துருமா போல இவனும் வந்துட்டான் அறைக்குள்ள ஏத்துட்டு யாரு குர்ற ஜோசியர் மீடியாக்கு முன்னாடி உட்கார்ந்துட்டு இப்படிதான் நிப்பான் கையை ஆட்டி ஆட்டி மேல பாத்துட்டு நிப்பான் பொட்டிய கொண்டாந்து வச்சாச்சு யாரு கொண்டாந்து இப்ப விவாதத்துக்கு வந்தவரு இந்த பொட்டிய என் கையில நிக்கும் தொட்டு சொல்லு பாப்போம் அரை மணித்தியால நிகழ்ச்சி சொல்லவே மாட்டான் என்ன சொல்லுவான் தெரியுமா என் மனசு ஒருநிலை ஆகுது இல்ல நான் மனசை தியானம் பண்ணி ஒருநிலை ஆக்கணும் அப்பதான் எனக்கு விளங்குவான் அடுத்த நிகழ்ச்சி அறைக்குள் முடியல டைம் முடிஞ்சுச்சா அடுத்த என்ன பண்ணுவாங்க உளவியல் அறக்கிட்ட ஒரு கார்டு சிஸ்டம் இருக்குது எவனுக்காவது நடக்க போறது தெரியுமாண்டா 25 கார்டு இருக்குது அந்த கார்டுல நம்பர் ஒன்று இருக்காது முக்கோணம் பெட்டி இப்படி இப்படி போட்டிருப்பாங்க இதை என்ன பண்ணணும்டா 25 சரியா சொல்லணும் இவன் வச்சு பார்த்தா ஒன்னாவது என்ன ரெண்டாவது என்ன மூணாவது என்ன நாலாவது என்ன நம்பர் எல்லாம் இல்ல இப்ப இந்த கார்டை வச்சுட்டு கேக்குறான் சொல்லு அதையும் சொல்ல மாட்டான் அப்ப இன்னொரு மீடியா என்ன பண்ணுது இலங்கையிலேயே சக மீடியா இவன் பொய்யத்தான் செஞ்சான் நிரூபிக்குது நான் என்ன சொல்ல வரேன்டா இந்த நாட்டில தைரியமாக பொய் சொல்றார்கள் மீடியாவில் உட்கார்ந்து மக்கள் நம்புறார்கள் தொலைக்காட்சியில உட்கார்ந்துட்டு இந்த பார் நாங்க வீடியோ பண்றோம் ஜூம் பண்றோம் செட்டிங் பண்ணி இவருக்கு தெரியும் என்று சொல்லிட்டு ஃபைனலா போய் மைக்க பிடிச்சு கேட்பான் யாரு ஜனாதிபதி ஆவாங்க அப்படிதான் எலெக்ஷன் கேம்பெயின் நடந்துச்சு சரியா இந்த மக்கள் நம்புவார்களே அதை ஒரு பக்கம் வச்சிருங்க இப்படி ஒரு மனிதருக்கு எந்த ஆற்றலும் இல்லாம ஏதோ சுனாமி வரும்னு சும்மா சொன்னானா ஏதோ ஒன்று இதாயிட்டான் அவனுக்கு பின்னாடி இவ்வளவு கூட்டம் போனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி பேசவே இல்லை ரசூலுல்லாஹ் பேசியதை கவனமாக கேளுங்கள் பெரியவர்களே உங்கள் கவனத்துக்கு நான் கொண்டு வருகிறேன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் இறை தூதர் தான் என்பதை மிகவும் தெளிவாக ஒரு கடுவை 1000 பிளந்து ஒரு துகளை எடுத்து இந்த அளவுக்காவது உங்களுக்கு சந்தேகமா என்று கேட்டால் சந்தேகமே இல்லை என்று சொல்லுகிற அளவுக்கு யாரும் உனக்காக என் உயிரை திறக்கிறேன் என்று ஒவ்வொருவரும் எல்லாத்துக்கு மேலாக தன்னை நேசிக்கும் மனிதன் தன் உயிரை நேசிக்கும் மனிதன் அதையே இறைவனுக்காக கொடுப்பதற்கு முன் வந்தால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே அந்த அதிசயமான ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பேச்சில உள்ள அந்த அதிசயத்தை கொஞ்சம் பாருங்க நிறைய முன்னறிப்புகள்ல நான் ஒரு சிலதை மட்டும் உங்களுக்கு தேர்ந்தெடுக்கிறேன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன பண்றாங்கடா இது குர்ஆன்ல வர முன்னறிப்பு அல்லாஹ் சூரா சூரத்து ரூம் 35வது அத்தியாயம் ஹுலிபத்து ரூம் ஃபி அதினல் அர்லி என்னடா ரோம பேரசி பாரசீகத்துக்கு சண்டை நடக்குது அமெரிக்கா ரஷ்யான்னு வைங்களேன் இதை கவனமா புரிஞ்சுக்கோங்க இந்த பயானில் நான் சொல்லுவது தெளிவா கேட்க விளங்கணுமா இருந்தா இங்க வரலாறு படித்தவர்கள் அல்லது நீங்க படிக்கணும் இது அரபிகளை பொறுத்தளவுல அரபிகள் உலகத்துக்கு தெரியாதவர்கள் அரபியில அதுக்கு ஒரு காரணம் சொல்லுவாங்க இப்ப நீங்க கரக்கட்ட மக்கள் உங்க மொழியில நீங்க தேர்ச்சி பெறணுமா இருந்தா அந்நியவர்களோட நீங்க தொடர்பு வரக்கூடாது இப்ப நீங்க எது பேசினாலும் உங்க மொழியில தான் பேசுவீங்க கொழும்புல உள்ளவர்களுக்கு ஒரு மொழியும் ஒழுங்கா பேச மாட்டாங்க ஏன் பேச மாட்டாங்கடா எல்லா அந்நிய மொழி அங்க வரும் வந்தா தமிழ் கொஞ்சம் பேசணும் சிங்களம் கொஞ்சம் பேசணும் ஆங்கிலம் கொஞ்சம் பேசணும் ஒரு மகியங்கனை காட்டுக்கு போங்க பார்ப்போம் அவன் அதை மட்டும்தான் பேசுவான் மம் போச்சே கம் போச்சேன்னுவான் அதை தாண்டி பேச மாட்டான் ஏன்டா அதுக்குள்ள அந்நிய மொழி வர இயலாது அதனால அவன் மொழி என்ன ஆகும்டா ரொம்ப பொலிஷாகி 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 ரொம்ப சிறப்பா வந்து நிற்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்துல ஜசீரத்துல் அரப் வரலாறு படிச்சு பார்த்தா ரோமம் வந்து அவங்களை கணக்கு எடுக்க மாட்டாங்க அரபிகளா பாலைவனத்துல ஒரு தோறு ஓரத்துக்காக நிக்கிறவங்க இவங்க யாருப்பா ஒண்ணுமே தெரியாதவங்க பாரசீகம் கூட இவங்களை கணக்கு எடுக்காது அப்படி விட்டவர்கள் தான் விடப்பட்டவங்க இவங்க இவங்களுக்குள்ள மட்டும்தான் பேசுவாங்க நிறைய அதனாலதான் உலகத்துல அதிகமா இப்ப வந்து ஒட்டகம் எடுத்தீங்கன்னா நீங்க ஆங்கிலத்துல எத்தனை வேர்ட் சொல்ல போறீங்க சிமிலர் வேர்ட் ஒட்டகத்துக்கு கமல் என்று சொல்லி எத்தனை சொல்ல போறீங்க சிங்களத்தில் எவ்வளவு சொல்லுவீங்க தமிழ்ல எவ்வளவு சொல்லுவீங்க அரபியில எவ்வளவு சொல்லலாம் தெரியுமா ஒரு வார்த்தை எடுத்துக்கொண்டால் அதுக்கே நிறைய சொல்லலாம் அவ்வளவு இருக்குது அவங்களுக்குள்ள மட்டும் இருந்தா மட்டும்தான் பேசி 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 அதை வளர்க்கலாம் அப்படி மொழியில் தேர்ச்சி பெற்றவங்க எப்படி மொழியில் தேர்ச்சி பெற்றாங்க வரலாற்று ஆசிரியர்கள் சொல்றாங்க
யாரோடும் பெரிய அளவுக்கு உறவு இல்லை. அதனால அரபிகளை யாருமே கணக்கெடுக்கிறது இல்லை, ஒண்ணுமே இல்லை அவங்கள்ட்ட. அந்த அரபிகள் யாரே, அங்க அரபு நாட்டில் இருந்துட்டு இப்ப இலங்கையில் இருந்துட்டு அமெரிக்கா ரஷ்யா ஓர பத்தி பேசுறோம். டிவியும் இல்ல, வாட்ஸ்அப் வைபர் இல்ல, ரேடியோ இல்ல. சினிமா கவர்மெண்ட்ல அதாவது ஜேஆர்லாம் சொல்லுவாங்க, இந்த நேரம் ரேடியோ வச்சுட்டு என்ன சொல்ல போறேன் இன்னைக்கு. ஜேபி மட்டும் என்னாச்சு, ஒரு ரேடியோல 50 பேர் கேப்பீங்க கடைப்பக்கத்துல உள்ள ரேடியோல. அப்படி எதுவும் இல்லாத காலத்துல உட்கார்ந்து கொண்டு தெரியுமா, ரோம பேரரசு ரெண்டுக்கு இடையில சண்டை, பாரசீகம் வெத்தி விட்டுறதுன்னு மெசேஜ் வருது. அவ்வளவு தகவல் வருதுண்டா, எவ்வளவு பகிர எப்படிப்பட்ட யுத்தம் நடந்திருக்கும். இவங்க ஊருக்கு தகவல் வருது, ஏப்பா வல்லரசு ரெண்டு மோதல், மோதினா பாரசீக ரோம ரெண்டுமே சண்டை, பாரசீகம் பாஞ்சி உழுது ரோமத்தை கடிச்சிட்டு ரோமம் தோத்துட்டு வந்த உடனே எங்க மெசேஜ் வருது, இவங்களுக்கு வருது மக்காவுக்கு மெசேஜ் வர்றதா இருந்தா யுத்தம் எப்படி நடந்திருக்கும், என்னெல்லாம் பிடிச்சாங்க, டமஸ்கஸ் பிடிச்சாங்க, சிரியாவுடைய அதே மாதிரி ஜெருசலம் வரைக்கும் பிடிச்சாங்க, எல்லாத்தையும் பாரசீகம் பிடிச்சிட்டு ரோம பேரரசுடைய ஆட்சியில் இருந்ததை எல்லாம் பாரசீகம் பிடிச்சதுனால மெசேஜ் வருது, ஏப்பா சிரியா போவீங்களே, பிடிச்சிட்டான் என்டியோக்க, பிடிச்சிட்டான் அதை, பிடிச்சிட்டான் ஜெருசலத்தை, பிடிச்சிட்டான் ஈஜிப்ட, பிடிச்சிட்டான். அந்த மாதிரி போகுது மெசேஜ் போற நேரம் ரசூலுல்லாஹ் மக்கத்து காபிர் என்ன பண்ணிட்டாங்க பாத்தீங்களா, எங்கால்கள் வச்சிருக்கிறாங்க. உங்களை மாதிரி வேதம் வந்து சென்று சொல்ற கூட்டம் தான் ரோம பேரரசு, அவங்க யாரு கிறிஸ்தவர்கள், இவங்க எங்களை மாதிரி அவங்க நெருப்பு வணங்குறவங்க, இவங்க சில வணங்குறவங்க, எங்க மாதிரி ஆட்கள். இந்த நபி கதையெல்லாம் சொல்ல மாட்டாங்க, அவங்க நபி வந்தாரு இறை தூதர் வந்தாலும் சொல்ல மாட்டாங்க. அந்த கூட்டம் தோத்துட்டான், நபி வந்தாருன்னாங்களே அவங்க தோத்துட்டான். இவங்க கொண்டாடுறாங்களா, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா சூரத்து ரூம்ல பேசுறா இல்லை, என்ன சொல்றான், ரோமர்களை பத்தி எல்லாம் சொல்றான். நான் கேக்குறேன், முஸ்லிமா தொழுகையாளியா, ரெண்டு பேரும் சண்டை பிடிக்கிற அரசியல்வாதிகள், ஒரு டீம் தோத்துட்டு ஒரு டீம் வெத்திட்டு ஒரு முஸ்லிம பத்தி அறிவித்து கொடுத்தா பரவாயில்லைன்னு நாங்க சொல்லுவோம். அல்லாஹ் யாரை பத்தி பேசுறான், ரோமம் வெற்றி கொள்ளும் என்பதை நாங்க டிக்ஷனரியில போய் பார்த்தோம்னா 3 முதல் 9 வரணும், அதுக்குள்ள உள்ளதுக்கு தான் பிலைஷினின். ஏதோ சில வருடங்கள்ல சொல்ல, அதாவது எப்படி அத பிலைஷின், சில வருடம் தான், எப்படி சில வருடம் தெரியுமா, 50 வருடத்துக்கு பிதை வராது, 100 வருஷத்துக்கு வராது, 3ல் இருந்து எது வரைக்கும், 3ல் இருந்து 9 வரைக்கும் இதுக்குள்ள நடக்கும். என்ன நடக்கும் தெரியுமாப்பா, ரோமம் மறுபடி தலையை தூக்கும், பறி கொடுத்தது எழுப்பும்,